வணக்கம் நீர்களே. இன்றைய நாள் அனைத்து நிலங்களுக்கும் இனி நாளாக அமையட்டும். இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாட அனைத்து நீர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக சகல சுபிஷமும் பெற்று நீடோடி வாழ எல்லாம் பல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய இஷ்ட தெய்வம் வாராகி தாய் மற்றும் முருகப்பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி இன்றைய கனவுப்பலனை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கனவுப்பலனை பார்க்க போகிறது எலும்புகளை பற்றி தாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான சுபபலனை தரக்கூடிய கனவு தான் இந்த எலும்புகளை பற்றின கனவு. மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதே இந்த கனவு குறிக்கும். இப்போ நீங்கள் எலும்புகளை பார்க்குறீங்க, எந்த மிருகத்தோட எலும்பாக இருந்தாலும் சரி, மனிதரோட எலும்பாக இருந்தாலும் சரி, அதில் லேசான சதைகள் இருப்பது போல் பார்க்குறீங்க அப்படின்னா, இது போல் கனவு பார்க்குற நபர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக ஆக போகிறாரு அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றம், செல்வம் செழிப்பு ஏற்பட போகிறது என்று அர்த்தம். அடுத்து மனித எலும்பு கூட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இது மூதாதையரை குறிக்கும். மூதாதையர் விட்டு சென்ற சொத்துக்கள், பொன் பொருள்கள் உங்களை வந்து சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக அந்த எலும்பு கூட பார்க்கறது வந்து இன்னொரு விஷயத்தையும் குறிக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் புது மனிதரால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது என்ற அர்த்தம். அது உங்கள் வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம். இது போல் கனவு வந்துச்சுன்னா தெய்வ வழிபாடு பண்ணும்போது இந்த கனவின் பலன்கள் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணும்போதும் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து இந்த பலன்கள் சேரும். அதே போல் இப்போது இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் பகல் நேரத்தில் இந்த எலும்புகளை பற்றின திரைப்படங்கள் இல்லை புகைப்படங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இரவில் அந்த எலும்புகள் வந்து உங்கள் கனவில் வருதுன்னா அந்த கனவுக்கு வந்து பலன்கள் கிடையாது. அது உங்கள் ஆழ்மனதில் பதிஞ்சிருக்கிற விஷயங்கள் வந்து கனவு மூலமாக வெளிப்படுது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்து சுப பலன்கள் தரக்கூடிய கனவு வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது நடக்கும், ஆனால் ரொம்ப காலம் தாமதம் எடுக்கும். அதே போல் அசுப பலன் தரக்கூடிய கனவுகள் வந்துச்சுன்னா அதை மற்றவங்களும் சொல்லும்போது அந்த கஷ்டத்தோட வீரியம் வந்து குறையும். எந்த கனவுகள் வந்தாலுமே இறை வழிபாடு செய்யும்போது அந்த நன்மைகளும் சீக்கிரம் வந்து உங்களை சேரும், அதே போல் தீமைகளும் விலகி சென்று விடும். குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட பி பாசிட்டிவ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் என்னோட கூட கோடி நன்றிகள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, என்னோட தாழ்மையான நேயர்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு இல்லாமல் என்னோட சேனல் ரன் பண்ணவே முடியாது. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.